என்னம்மா கிளம்பிட்டியா? டேய் அவளை பாருடா, எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கான்னு. அவன் மேல கை வச்சா அடிப்பேன் நான் உன்னை. கண்ணடிக்கிறாமா? போய் சொல்றான் அத்தை. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. என்னடா பாவம் நேரடியா சும்மா சின்ன பையனை வச்சுட்டு காரை கொளுத்துறது வேனை கொளுத்துறது வேண்டாம். நான் உன்னை கொளுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏய் யார் யாரை கொளுத்துறது? உன்னை இதே இடத்துல சும்மா தேய்க்கலோ. ஏய் ஹலோ பேசாம இருங்க, நித்துங்க, உட்காருங்க. சார், ஊர்ல நீங்க ரெண்டு பேரும் பெரிய மனுஷங்க, செல்வாக்கு உள்ளவங்க. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருக்க தேவையே இல்லை. அட்லீஸ்ட் சண்டை போடாம இருக்கலாம் இல்லையா? பேசி முடிச்சுக்கீங்க. என்ன பேசுறது? எரிஞ்சு போன வேனுக்கு என்ன பதில்? அத எரிச்சவன தான் போய் கேட்கணும். டேய் சுமாரா, இன்ஸ்பெக்டர், என் பையன் வேன் எரிச்சு அவ்வளவுதானே? அந்த வேனுக்கு என்ன ரேட்டோ அதை வாங்கி போ சொல்லுங்க. என்னது பணம் கொடுப்பியா? நான் உன் பையனை கொளுத்திட்டு பணம் கொடுக்கட்டுமா? முடிஞ்சா செஞ்சிப்பார். ஏய் ஹலோ. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ் அங்க இங்க மாமா சுந்தரம் பிள்ளை இருந்தா அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். உங்களுக்கு தான் போன். ஹலோ மாமா, வேனை கொளுத்தினதா சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவர் வேனை கொளுத்தல. ரோட்ல சண்டை போட்டுருந்த ஏதோ ரவுடிங்க தான் வேனை கொளுத்தினாங்க. அப்படியா? குழந்தைங்களை காப்பாத்தினதே அவர் தான். நான் நேர்ல கண்ணால பார்த்தேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல மாமா. சரி சார், விட்டு தொலைங்க சார். ஏய் வாங்கடா. என்ன இந்த கேஸ்? 25 வருஷமா ஜவுமாரி எழுதிட்டு இருக்கு. ஏன் பாய்? இந்த கேஸ் எப்பயோ முடிச்சிடுறேன். 25 வருஷமா தொலைஞ்சு போன சந்தோஷத்தை நிம்மதியும் திருப்பி குடினியன் கால விழ சொல்லு. என் சொத்த எல்லாத்தையும் அவனுக்கு பிச்சையா போடுறேன்.
எங்க அப்பாவோட உழைப்புல தான்டா பணமே சம்பாரிச்சிங்க. எல்லாமே எங்க அப்பா போட்ட பிச்சடா. நீதி நேர்மை நியாயம் தர்மம் இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன திடீர்னு தேவையில்லாத வார்த்தைகள் ஞாபகம் இல்ல? ஊராங்கசில கொள்ளையடிச்சு ஃபேக்டரி அதனால உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இது பாரு, இந்த நீதி நேர்மை நியாயத்தையெல்லாம் யோசிச்சிருந்தா அர்ஷத் மேதா நம்ம நாட்டில் பிறந்திருக்க முடியுமா? அது சரி, இந்தியாவில் நல்லதுக்கு உதாரணம் இருக்கோ இல்லையோ, கெட்டதுக்கு 1008 உதாரணம் இருக்கு. சரி, அவன் இன்னொருக்கு வார்த்தை சொன்னியா இல்லையா? ஆ, அவனுக்கு தெரியாம இவனை கூப்பிட்டுருக்கேன், இவனுக்கு தெரியாம அவனை கூப்பிட்டுருக்கேன். சரி, ரெண்டு பேர் வருவானுங்க. பாய் வந்து பெருசா ஏதோ பாலத்தை திறக்க போற கவர்னர் மாதிரி கத்திரிக்கோல் எடுத்துட்டு ரிப்பன் கட் பண்ண போவேன். நான் கட் பண்ணிடுவேன்ல. ஐயோ, ஒரு 5 நிமிஷம் இருங்க. அவரும் வந்துட்டுமே உடனே பாய் நட்டுக்குவான். ஏயா, அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு போயிடுவான். உடனே சுந்தரம்பிள்ளை கிட்ட போய், ஐயா அவர் போயிட்டாரு, நீங்களாவது நல்ல நேரம் போறதுக்குள்ள ரிப்பனை வெட்டிருங்கம்மே. அவனை எப்ப நான் பார்த்தனோ அப்பவே கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுட்டு அவனும் போயிடுவான். என்ன பொறுத்த வரைக்கும் அவமானப்படுத்தணும், ஆனா அவமானப்படுத்துற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அதான் டெக்னிக். சரி, இந்த லிஸ்ட்ல வேற யாரையா வச்சிருக்கியா? ஜமால் பாய் கூப்பிட்டுருக்கல. ஏய், அவர் என்ன பண்ணாரு? அங்க வந்து பாரு. அட பாவி. வணக்கம் தேவரே. வணக்கம். கொஞ்ச நாளாவே பாக்குறேன், ஆடு பின்னாலே அலையுது. மாரித்தாங்க நேர்ந்து விட்டுருக்கோம்ல, பெட்ரோம் கூப்பிடுறோம், வந்துருங்க கொத்துக்கு. கொத்துன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் சாப்பாடு போடுவீங்களே? கண்டிப்பா. என்ன மறக்காம கூப்பிடுவீங்க? கண்டிப்பா கூப்பிடுறோம். என்ன கூப்பிடுறது பெருசு இல்ல, இத வெட்டும் போது ரெண்டு தொடை எனக்கு தான். கண்டிப்பா. நிறைய திணி போடுங்க, நல்லா குண்டாக்குங்க. ஆடு, நம்ம ஆடு, நம்ம நல்லா சாப்பிட வேண்டியதான். முதலாளி, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள். உழைப்பால உயர்ந்தவங்க நீங்க, உங்க கையால திறந்து வைக்கணும். ரொம்ப பிரமாதமா இருக்கு முதலாளி. ஒரு 5 நிமிஷம். ஓகே ஓகே ஓகே. வணக்கம் முதலாளி, வாங்க வாங்க. ஏயா, இவன் இருக்க இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு தெரியல உனக்கு. தெரிஞ்சு ஏன் என்ன கூப்பிட்டேன்? அவரும் என் முதலாளி தானுங்க. நீங்களும் என் முதலாளி தான். போயாங் முதலாளி. அவனை வச்சு தரல. நல்ல நேரம் போறதுக்குள்ள உங்க கையால வெட்டிடுங்களேன். ஐயா, அவன் மூஞ்சியை பார்த்தா எங்க நல்ல நேரம் வரும்? நீயே கட் பண்ணு போயா. எப்பா சபாபதி, அவங்களுக்கு அவங்களை பத்தி தெளிவா தெரியுதோ இல்லையோ, நீ ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. நடத்துவோம் நாடகத்தை. ஏயா, அவங்க ரெண்டு பேரும் மோத விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. உன்ன நான் கூப்பிடவே இல்லையே, நீ ஏன் வந்து உயிர் எடுக்கிற? போய போய் போய். ஏப்பா, ஒரு நிமிஷம், உனக்கே கொஞ்சம் அதிகமா தெரியல. ஓர் இப்படி ஓங்க திரி, நீயே வெட்டிக்கிற வேண்டியதானே. ஏயா, வீட்டுல தூங்குறெல்லாம் கூட்டி வில்லகம் பண்ணி விடுற. அவனுங்களே வெட்டி விட்டுட்டே இருக்கணும் ஐயா, அதுக்கு தானே வெட்டுறதுக்கே கூப்பிட்டது. மகா ஜனங்களே, அண்ணன் கத்திரிக்கோளால ரிப்பேரம் கட் பண்றாரு, சோலா கைதட்டுங்க. மவுண்ட் ரோட்ல பைக்ல வந்துட்டு இருந்தமா, லைசன்ஸ் வேற இல்ல. ஐயோ, போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, 40 பைசா கொடுத்த விட்டுட்டான். அன்னைக்கு தகராறு பண்ணவனுக்கு வந்திருக்கிறானுங்க. அன்னைக்கு எங்க அம்மா வந்ததால தப்பிச்சுட்டானுங்க. இன்னைக்கு அவனுங்களை சும்மா விட கூடாதுரா. நான் போய் அவனுக்கு உண்டு இல்லைன்னாக்குறேன். நீ பார்வேடிக்கிய. டாக்டர்
போறோம் போலீஸ் ஸ்டேஷன். நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. மத்த ஆம்பளைங்க பார்க்க கூடாதா இந்த படுதாவே போட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை உங்க அனுமதி இல்லாம தொட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்னை காப்பாத்திக்க வேற வழி தெரியல. சாரி சாரி. சொல்லிட்டு போய் தகராறு பண்ணிட்டு வரியா? ஏண்டா இவனை அடிவாங்க வச்சுட்டு நீ என்ன பண்ண? என்னப்பா வைக்கும் மாம்பொண்ணு தானே நீ? ஒண்ணு என் ஆளே வேற. என்னப்பா எது வச்சாலும் ரெண்டு ரெண்டா வச்சுக்கிறீங்க?